பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசெய்ய இது ஆண்டவர் மறைநூலை கற்று அறிந்தவர், அதன் வழியாக மன உறுதி ஊக்கத்தை தனக்குள்ளே வைத்திருந்தவர், எதிர்நோக்கு என்ன என்பதை வாழ்ந்து காட்டியவர். இதோ இவரை நோக்கி எதிர்நோக்கி இருக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறவர். இவர் வருவார், மீண்டும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலே இவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இவரிடம் தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அருகில் இருக்கிறார். அவருக்காக காத்திருப்போருக்கு அவர் மிக நெருக்கமாக இருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று இதோ ஆண்டவரை இந்த ஆராதனை பாடல் வழியாக பாடி துதித்து ஆராதிப்போம். Hallelujah, 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 hallelujah
அல்லேலூயா 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 சுயநலமாய் நினைத்தேன் ஆண்டவரே, இதோ உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறது, தடையாக இருக்கிறது.
நான் யார் என்று தெரியாத பொழுது கூட ஆண்டவரே நீங்க என்னை தேடி வந்தீங்களே நான் ஒரு பாவியாய் நின்ற பொழுது கூட நீங்க எனக்காக தேடி வந்தீங்களே ஆண்டவரே காணாமல் போன அந்த ஆடாய் நான் நின்ற பொழுது எனக்காக நீங்க வந்தீங்க ஆண்டவரே நான் யாருக்காகவும் போவே இல்லையே ஆண்டவரே சொல்லு யாருக்குமே நான் கரம் இருக்கல அப்பா யாருக்குமே நான் அழுவாரோடு அழுவலை ஆண்டவரே துக்கம் கொண்டாடுவாரோடு துக்கம் கொண்டாடாம நான் வீட்டில் அமர்ந்திருந்தேனே மகிழ்வாரோடு மகிழாமல் கிடந்தேனே பிறர் மகிழ்ச்சி அடைகிற பொழுது அதிலே ஒரு ஒரு பொறாமையை வைத்திருந்தேனே ஆண்டவரே இதோ நான் அவதூறுகளை பேசி இருக்கிறேன் தீமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தேன் ஆண்டவரே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பான்னு கேளு பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க ஆண்டவரே இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பீராக மன்னிப்பீராக ஒப்பு கொடுப்பாய் மகனே மகளே ஒப்பு கொடுப்பாய் மகனே மகளே ஒப்பு கொடுப்பாய் மகனே மகளே ஆண்டவரே உம்முடைய வழிகள் என்று தெரிந்திருந்தும் அந்த வழிகளை நாங்கள் புறக்கணித்தோமே பாவ வழி என்று தெரிந்திருந்தும் அதன் வழியாய் நாங்கள் கடந்து செல்ல ஆசைப்பட்டோமே பார்க்க கூடாதவைகளை பார்த்தோமே கேட்க கூடாதவைகளை கேட்டு மகிழ்ந்தோமே இச்சைக்குரிய பாத்திரமாய் நாங்கள் மாறி போனோமே ஆண்டவரே எது தண்டனைக்குரியது என்று தெரிந்திருந்தும் ஆண்டவருடைய சட்டங்களை அவமதித்து நாங்கள் புறம்பே நின்று மகிழ்ந்தோமே எங்களை மன்னியும் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே என்னை மன்னியும் பரிசுத்த வல்லமையின் ரத்தத்தை ஆண்டவர் இப்பொழுது உன் மீது ஊற்றிக்கொண்டிருக்கிறார் திருமுக அபிஷேகத்தின் ரத்தம் கசை அடிகளால் வெளியேறிய ரத்தம் உன்னை கழுவுகிறது மகனே மகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து இதோ நீ நம்பிக்கையோடு நன்றி செலுத்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லு ஆவியானவரே கூப்பிட்டு ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆவியானவரே ஆவியானவரே நிரப்புங்க என்னை நிரப்புங்க பா ஹால் அண்டர் தி நேம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே நிரப்பு ஆண்டவரே நிரப்பும் ஆவியானவரே ஏழைகள் எங்களை நிரப்பும் ஆவியானவரே எளியவர்கள் எங்களை நிரப்புவீராக இதோ உம்முடைய இதயத்தின் உட்பணங்களை நிரப்ப ஆவியானவர் உனக்கு அருகே வருகிறார் மகனே மகளே கூப்பிடு வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே எனக்குள்ளே வாரும் என்று கூப்பிடுங்க ஆவியானவரே எனக்குள்ளே நன்றி ஆண்டவரே வாரும் ஆவியானவரே எல்லோரும் நான் சொல்ல சொல்ல இந்த ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம் இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இரக்கத்தின் பிதாவே இரக்கத்தின் பிதாவே கல்வாரி நாயகனே கல்வாரி நாயகனே எங்களுக்காக இறங்கி வந்தவரே எங்களுக்காக இறங்கி வந்தவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியின் வல்லமையை ஆவியின் வல்லமையை இங்க இருக்கிற அனைவர் மீதும் இங்க இருக்கின்ற அனைவர் மீதும் நீர் ஊற்றுவதற்காய் நன்றி நீர் ஊற்றுவதற்காய் நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே ஆவியானவரை தருவேன் என்றவரே ஆவியானவரை தருவேன் என்றவரே இன்று அந்த ஆவியானவரை எங்கள் உள்ளங்களில் பொழிய கிருபை செய்தவரே கிருபை செய்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah. 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 Karamasaitu. Hallelujah. ஆத்மா குணமடையணும். காயப்பட்டு கிடக்கிற என் ஆத்மா, இதோ உம்முடைய அன்பை உணர முடியாத அந்த ஆத்மா, இதோ உம்முடைய செயல்பாடுகளை உணர முடியாத, ஆவிக்குரிய அபிஷேகம்னா என்னன்னு உணர முடியாத அந்த நிலையில் இருக்கிற என் ஆத்மாவை நீங்க அந்த வார்த்தையால குணப்படுத்துங்கன்னு சொல்லி இப்பொழுது நம்ம எல்லோரும் கண்ணு மூடி கரங்களை கும்பிட்டு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா,
பாடல் பாடுகிற போது ஆண்டவரே ஜெபிங்க கேளுங்க என்னென்ன காயங்கள் உண்டு என்னென்ன பாவங்கள் உண்டு என்னென்ன வலிகள் உண்டு என்னென்ன தடைகள் உண்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சுகப்படுத்துகிற நேரம் இது மீட்படைய போகிறது பல ஜாதி மக்களுக்கு பல இன மக்களுக்கு
நீர் ஒளியாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் இரவு வேளையிலே நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்களை மூடி அமைதியாய் நீ சற்று நின்று ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏதாவது புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம், பைபிளை கூட நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு சொல்லி கொடுங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அமர்ந்துருங்க. ஆண்டவர் இந்த இரவு நாளிலே இரவு வேளையிலே உங்களோடு பேசுவார். உங்களை அவர் கரம் பிடித்து அழைத்துச் செல்வதை நீங்கள் காண்பீர்கள். மாண்பியர் கீதம் பாடும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அப்பா, உம்மை பார்க்கிறேன், என்னன்பேனா உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். தாயும் நீரே, தந்தையும் நீரே, தாயும் நீரே, தந்தையும் நீரே, நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ.